ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா கிராஃப்ட். இன்றைக்கி வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப்பை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லென்த்தாக இருக்க ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி கப் கூட எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு பெரிய கப் எடுக்கிறதுக்கே எனக்கு குட்டியாக தான் கிடச்சிது. ஸோ அதனால் நீங்கள் பெரிய கப்பே எடுத்துக்கலாம். ஒரு கப்பு வந்துட்டு 1 ரூபி தான். ஸோ அதனால் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கு கலர் பண்ணணும். கலர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் கலர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அப்படியே அடிச்சுக்கிறேன். ஸோ வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அடிக்கிறேன். ஏன்னா இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அடித்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு அந்த நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடித்தோன்னா அதில் உள்ள பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அடித்தால் தான் வந்துட்டு தெரியாது. அப்புறம் மேலே அடித்ததுக்கப்புறம் உள்ளேயுமே ஃபுல்லாக அடித்து முடிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடித்து அடித்து முடித்து காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த கப் ஃபுல்லாக அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் சிசர்ஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒன்று கட் பண்ணணும், அதோட கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக புரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரியே வந்துட்டு அந்த கப்பு ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கப்பு ஃபுல்லாக கட் பண்ணணும். பெரிய கப்புக்கே எனக்கு சின்னதாக தான் கிடச்சிது. ஸோ அதனால் நீங்கள் சின்ன கப்பில் ட்ரை பண்ணாதீங்க, பெரிய கப்பில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீட்டில் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அதை அப்படியே விரித்து விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அதை விரிச்சிருங்க. விரிச்சிட்டு அதை என்ன பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒன்றை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொன்னோட வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே உள்ளதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே மடக்கி விட்டுக்கிறேன். மடக்கி விட்டு இப்போ நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று எடுத்து அதை வந்து இன்னொன்னோட வந்து வைக்க போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறதோட வீடியோ பார்த்தீங்கனால தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால்தான் ஸோ அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். புரியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் புரியும். அப்புறம் இன்னொரு ஒரு அதே மாதிரியே அந்த கப்லே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கட் பண்ணதை எடுத்துகிட்டு அது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பேஸ்கெட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பேஸ்கெட்டுக்கு வந்துட்டு மேலே அப்படி தூக்கிட்டு போகிறதுக்காக தான். ஸோ அது குட்டியாக ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக தான் அந்த பேஸ்கெட் ரெடி பண்ணேன். ஒரே ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப் இருந்தால் போதும். இதுக்கு வந்துட்டு க்ளூ எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் உங்களுக்கு கலர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட விட்டுக்கலாம். இது வந்து கப்பு வந்துட்டு 1 ரூபி மட்டும்தான். ஸோ அதனால் 1 ரூபிலே வந்துட்டு செம்மையாக ஒரு கப்பு வந்து செம்மையாக ஒரு பேஸ்கெட் வந்து குட்டியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நானே 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சும்மா வந்துட்டு குட்டி குட்டி பிளான்ஸ் மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ் த்ரோ கப் வச்சு கிராஃப்ட் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஹாய் சொல்ல முடியல. ஸோ இனி வர வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹாய் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறதுனால என்னால் ஹாய் சொல்கிறது முடியல. ஸோ இனிமேல் வந்துட்டு போடுற வீடியோஸில் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாருக்குமே ஹாய் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்க்குற எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.